அதே நேரத்தில் இந்த தாஜுதீனோட வழக்கை வந்து நாங்கள் புதுசாக எடுத்தே இல்லை. தாஜுதீனை கொலை செய்யப்பட்ட நேரமே அது ஒரு மர்டர்னு சொன்ன ஒரு ஆள் நான். இன்றும் செல்றோம் தாஜுதீனுடைய விஷயத்தில். அரசாங்கத்தை பொறுத்த அளவில் நல்லாட்சிக்கான அரசாங்கத்து மைத்ரிபால ரணிலோட கம்பினேஷனில் வந்து இந்த அரசாங்கம் அதை இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அவரோட பொடியை தோண்டி எடுத்துருக்கி அதில் நாங்கள் பார்க்குறோம். அவரை கொலை செய்யும் போது அவரை கொண்டு போய்த்து கொடூரமாக அவரை கஷ்டப்படுத்தி அவரை களத்தை குத்தி அவரை காலை உடைச்சி எல்லாம் செஞ்சு தான் காருக்குள்ளே போட்டு அவரை பத வச்சிருக்கி. இந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்குது. தாட வானத்தை கொண்டு போய் செஞ்சுன்ற ப்ரூஃபும் இன்றைக்கி பேப்பர் மூலமாக வெளியே வந்திருக்கு. அதனால இந்த குடும்பத்தில் சம்பந்தம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த கோர்ட்டில் கேசிக்கிறதுனால நான் பேரை சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த குடும்பம் செஞ்சேன்றது பேப்பரில் வந்திருக்கு. அதனால் நிச்சயமாக அந்த குடும்பம் இதையும் கஷ்டப்பட தான் போகுது. நிச்சயமாக தாஜுதீன்ற குடும்பத்துக்கு அசாதாரணம் இல்லாமல் அவங்களுக்கு சாதாரணம் நடக்கும். அவங்களுக்கு அதுக்கு வேண்டிய கம்பன்சேஷனும் அரசாங்கம் கொடுக்க தயாராகிக்கணும்.